ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சனடத விலாக். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டேஜ் ஸ்டைலில் இருக்க இந்த நோட் புக், அப்புறம் விண்டேஜ் ஸ்டைலில் இருக்க இந்த பேப்பர்ஸ். ஸோ பேப்பர் வச்சு தான் நோட் புக் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக விண்டேஜ் ஸ்டைலில் இருக்க எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ விண்டேஜ் ஸ்டைலில் நோட் புக் அப்படின்னும் போது நான் ரொம்ப ஆர்வமாகி ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செம பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது எப்படி செய்யுது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த விண்டேஜ் ஸ்டைல் நோட் புக், அப்புறம் விண்டேஜ் ஸ்டைல் பேப்பர்ஸ் எப்படி செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த விண்டேஜ் ஸ்டைல் பேப்பர்ஸ் எடுத்துக்கு வந்து நம்ம ஏ ஃபோர் ஷீட்டை எடுத்துக்கலாம். ஸோ மற்ற எந்த பேப்பர் எடுத்தாலும் சீக்கிரமாக கிழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஏ ஃபோர் ஷீட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஏ ஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு அதோட கார்னர்ஸ்லாம் லைட்டாக அப்படியே கிழிச்சு விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் அன்இவனாக இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு அப்படியே லைட்டாக கிழிச்சு விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம ஏ ஃபோர் ஷீட்டோட ஃபோர் சைட்ஸுமே நல்லா கிழிச்சு எடுத்துட்டோம் பேப்பர்ஸை. ஸோ இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும் நல்லா அன்இவனாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கணும் நம்ம பேப்பர். நெக்ஸ்ட்டு அப்படியே ஏ ஃபோர் ஷீட்டை வந்து நல்லா கசக்குங்க. கையில் போட்டவங்களால் எவ்வளோ கசக்க முடியுமோ அவ்வளோ கசக்குங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த விண்டேஜ் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா போட்டு கசக்கி எடுத்துருங்க. ஸோ நீங்கள் கசக்கின ஏ ஃபோர் ஷீட்டை அப்படியே உங்கள் கையை வச்சு லைட்டாக அயர்ன் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஒரு நீட்டான எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஃபோர் ஷீட்டோட ஃபோர் சைட்ஸுமே நம்ம வந்து பேர்ன் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக பேப்பரை வந்து கிழிச்சு வச்சுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தா அப்படியே தெரியும் நம்ம கிழிச்சு வச்சுருக்கோம் அப்படின்றது. ஸோ நேச்சுரலாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேப்பரை வந்து நம்ம பேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பேர்ன் பண்ணுறோம். ஸோ பேர்ன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம லைட்டாக அசந்தாலும் ஃபுல்லாக ஹோல் பேப்பருமே பேர்ன் ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. ஓவராக பேர்ன் ஆச்சுன்னா அப்படியே லைட்டாக நீங்கள் அப்படியே டச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஏ ஃபோர் ஷீட்டோட ஃபோர் சைட்ஸுமே நல்லா பேர்ன் பண்ணி எடுத்துடும். ஸோ பாருங்கள், லைட்டாக தான் நான் பேர்ன் பண்ணியிருக்கேன், ஓவராலாம் பேர்ன் பண்ணல. ஸோ இந்த அளவு தான் இருக்கணும், ரொம்ப ஓவராகவும் பேர்ன் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 1 tablespoon அளவு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அவ்வளோ ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது எவ்வளோ பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு நோட் புக்கே க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றனால ஒரு 5 tablespoonக்கு மேலே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 minutes அந்த காஃபி பவுடரும் ஹாட் வாட்டரும் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேப்பரில் வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அந்த காஃபி எக்ஸ்ட்ராக்ட் வச்சு ஃபுல்லாகவே பேப்பர் ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 15 minutesக்குலேருந்து 30 minutes வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும். ஸோ இப்போ பார்த்தா தெரியவங்களுக்கு நம்ம விண்டேஜ் ஸ்டைல் பேப்பர் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு யாருக்கு ஏதாவது லெட்டர் எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் லெட்டர் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இஷ்டமான ஏதாவது ஒரு கோட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான், இந்த பேப்பரை வந்து நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பர்சனலாக லெட்டருக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது. ஸோ ஒரு பழங்காலத்தில் எழுதின லெட்டர் மாதிரி ஃபீல் ஆகும் அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் லெட்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நானும் இந்த வீடியோவில் லெட்டர் தான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பேப்பர் வேணாம், எனக்கு ஒரு நோட் புக் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பேப்பர்ஸையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரு நோட் புக் மாதிரி ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லா பேப்பர்ஸையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேப்பர்ஸையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்க போகிறோம். ஸோ ஒரு நோட் புக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லா பேப்பர்ஸையும் நம்ம வைக்க போகிறோம்.
ஸோ நமக்கு வந்து நோட்புக் வந்து கவர் வேணும்ல. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப யோசித்து இந்த ஹேண்ட்மேட் பேப்பர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஒரு விண்டேஜ் எஃபெக்ட் தான் கொடுக்கும். ஸோ ஹேண்ட்மேட் பேப்பர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே லைட்டாக நமக்கு ஷ்ரிங்க் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த விண்டேஜ் ஸ்டைலுக்கு அப்படியே ஆப்ட் ஆகும். ஸோ அதனால் நான் ஹேண்ட்மேட் பேப்பர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஹேண்ட்மேட் பேப்பர்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது, நல்ல பிரைட்டான கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிரைட்டான கலர்ஸ்லாம் இந்த விண்டேஜ் ஸ்டைலுக்கு சுத்தமாக சூட் ஆகாது, அதனால் ரொம்ப சட்டிலான ஒரு கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி ஏ ஃபோர் ஷீட்டை வந்து கார்னர்ஸ் அதாவது ஃபோர் சைட்ஸும் எப்படி நம்ம கிழிச்சு எடுத்தோம், அதே மாதிரி நான் ஹேண்ட்மேட் பேப்பரையும் கிழிச்சு எடுத்துட்டு நல்லா எல்லா சைடுமே பேர்ன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்து ரொம்ப சிம்பிள், அந்த கவருக்குள்ளே வந்து நம்ம எல்லா பேப்பர்ஸையும் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து தச்சு எடுக்க போகிறோம். ஸோ நூல் வச்சு தைக்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் எஃபெக்ட் அப்படின்றனால நம்ம தச்சு தான் எடுக்கணும். நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் போட்டாலோ அப்படி இல்லைன்னா க்ளூ வச்சு ஓட்டினாலோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்படி நம்ம ஸ்டாப்லர் பின்னோ க்ளூவோ போட்டாலுமே அந்த விண்டேஜ் எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது நோட்புக் க்ரியேட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நான் தச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதே கலரில் ஒரு நூல் எடுத்து நான் தச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க விண்டேஜ் ஸ்டைலில் பேப்பர்ஸ் அப்புறம் நோட் புக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் விண்டேஜ் ஸ்டைலில் வந்து பேப்பர் ரெடி பண்ணி அதில் லெட்டர் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் அதில் நம்ம லெட்டர் எழுதும் போதே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ அதில் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்க ஹேண்ட்மேடாக கையிலே பண்ணி நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கல அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பிடிக்கும்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் ஏதாவது க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி பர்சனலாக நீங்கள் லெட்டர் மாதிரி அப்படி இல்லைனா ஏதோ ஒரு கோட்ஸ் மாதிரி கூட நம்ம ஏதாவது எழுதி நம்மளே கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், செம்ம சூப்பராக இருக்குது, அப்படியே ஒரிஜினல் விண்டேஜ் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் நான் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அப்படியே விண்டேஜ் ஸ்டைல் அப்படியே இருக்குது. ஸோ இதில் நான் எழுதுறதுக்குலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், என்னால் ஆர்வம் தாங்கவே முடியல. சரி நம்ம வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் எம்டியாக தான் இருக்குது, எதுவுமே நான் இன்னும் ரைட் பண்ணல. ஸோ இதில் ரைட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைல் நோட் புக் பிடிக்கல அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பிடிக்கும்ல, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் விண்டேஜ் ஸ்டைலில் ஏதாவது க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.